ஹலோ எவ்ரிவன் கைஸ், வெல்கம் டு டிசைனிங் வித் தமிழ். நான் சுதர்ஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேசிலிக்ஸோட ஆர்ஜின் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விசார்டிங் யூனிவர்ஸ்லேயே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கிரியேச்சரில் பேசிலிக்ஸ் ஒன்று. இந்த பேசிலிக்ஸை யார் ப்ரீட் பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் டார்க் ரிசர்ச் தான் வந்து ப்ரீட் பண்ணுவாங்க. இந்த பேசிலிக்ஸை ஃபஸ்ட் டைம் யார் ப்ரீட் பண்ணாங்கன்னா, கிரீஸை சேர்ந்த ஒரு டார்க் விசார்டான ஹெர்போக் த ஃபவுலுங்கிறவர் தான் ஃபஸ்ட் டைம் ப்ரீட் பண்ணார். இவர் அதை ப்ரீட் பண்ணுறது எப்படின்னு அவரோட டார்க் ஆர்ட்ஸ் புக்லேயும் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு பேசிலிக்ஸை வந்து எப்படி ப்ரீட் பண்ணுன்னா, ஒரு சிக்கனோட எக்கையும் அப்புறம் டோடு வகையை சேர்ந்த ஒரு தவளையும் 21 நாள் வந்து அண்டர் கிரவுண்ட் பண்ணி அதை வந்து ப்ரீட் பண்ணுவாங்க. அதிலிருந்து பேசிலிக்ஸுங்கிற அந்த கிரியேச்சர் வரும். இந்த பேசிலிக்ஸை ப்ரீட் பண்ணுறது வந்து மிடிவல் டைம்ஸில் வந்து விசார்டிங் வேர்ல்டில் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக். இருந்தாலும் சில பேர் யாருக்கும் தெரியாமல் ப்ரீட் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் யாராச்சும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் தெரிஞ்சு வந்து அவங்க ப்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து அவங்கள வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் வந்து அரெஸ்ட் பண்ணி ஆஸ்கபானில் போட்டுருவாங்க. இந்த பேசிலிக்ஸோட கண்ணை யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவங்க உடனே செத்துருவாங்க. சப்போஸ் அவங்க வந்து ஏதாச்சும் ரிஃப்ளெக்ஷன் மூலியமாக அந்த அவங்க பேசிலிக்ஸோட கண்ணை பார்த்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்டாச்சுவாக மாறிடுவாங்க, சிலையாக மாறிடுவாங்க. இந்த பேசிலிக்ஸோட எனிமி யாருன்னா வந்து ஸ்பைடர்ஸ் தான். இந்த பேசிலிக்ஸுக்கும் ஸ்பைடர்ஸுக்கும் ஒத்தே போகாது. இந்த பேசிலிக்ஸ் முன்னாடி வருதுன்னா, ஏதாச்சும் இடத்துக்கு வருதுன்னா அது ஸ்பைடர்ஸுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அதனால் ஸ்பைடர்ஸ் அந்த இடத்த விட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி போயிடும். மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் பீஸ்ட் கிளாசிஃபிகேஷனில் பேசிலிக்ஸுக்கு வந்து 5X grade கொடுத்துருக்காங்க. அதாவது அது ஒரு விசார்ட் கில்லர். பார்சல் டங் பேசுகிறவங்களால மட்டும்தான் வந்து இந்த பேசிலிக்ஸ் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். இதை வந்து ப்ரீட் பண்ணுறவருக்கு கண்டிப்பாக வந்து பார்சல் டங் தெரிஞ்சிருக்கணும். பார்சல் டங் தெரிஞ்சால் தான் வந்து பேசிலிக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சலசர் சிதறின் வந்து 900 வந்து பேசிலிக்ஸை வந்து சாம்பர் ஆஃப் சீக்ரெட்டில் வந்து ப்ரீட் பண்ணியிருப்பார். அவர் தான் வந்து அதிகமாக தெரிஞ்ச ஒரு விசார்ட் பேசிலிக்ஸை ப்ரீட் பண்ணதில். அவர் வந்து மகிழ்பால் சைல்ஸ் வந்து ஹாகஸில் படிக்கூடாதுன்னு அப்போஸ் பண்ணியிருந்தார். இருந்தாலும் வந்து மற்ற 3 founders வந்து அதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருந்ததுனால அவர் வந்து அவர் ஹாகஸ் ஸ்கூலை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சாம்பர் ஆஃப் சீக்ரெட்டில் பேசிலிக்ஸை வந்து ப்ரீட் பண்ணிட்டு போயிடுவார். அவருக்கு அடுத்தது வந்து அவரோட கடைசி வாரிசான டாம் ரிடில், அதாவது வால்டெமோர்ட் தான் வந்து சாம்பர் ஆஃப் சீக்ரெட்டை வந்து 1943 வந்து திறப்பாங்க. திறந்ததில் வந்து ஒரு மகிழ்பால் சைல்டான மார்னிங் மைத்திலையும் வந்து அந்த பேசிலிக்ஸ் வந்து கொன்றும். அதுக்கப்புறம் 1942 வந்து ஹாரி பாட்டர் கொள்றதுக்கோசரம் ஜின்னி விஸ்லி மூலியமாக வந்து வால்டெமோர்ட் வந்து பேசிலிக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோசரம் சாம்பர் ஆஃப் சீக்ரெட்டை திறப்பாங்க. அப்போ தான் வந்து பேசிலிக்ஸை வந்து ஹாரி வந்து கொன்றுவார். இந்த பேசிலிக்ஸ் வந்து 50 feet ஹைட் வரையும் வளரும். இதோட கண் வந்து எல்லோ கலரில் இருக்கும். இது வந்து டார்க் க்ரீனிஷ் கலரில் வந்து இதோட ஸ்கின் இருக்கும். இதோட ஸ்கின் வந்து டிராகனோட ஸ்கின்னோட ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதோட ஸ்கின் வந்து ஒரு ஷீல்டாட்டம் இதுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். யாராச்சும் இந்த பேசிலிக்ஸ் மேலே ஒரு ஸ்பெல்லை வந்து கேஸ்ட் பண்ணால் கூட அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி அவங்களுக்கு பேசிலிக்ஸால் அட்லீஸ்ட் 900 years ஆச்சு வாழ முடியும். ஆனால் சலசசிதனோட பேசிலிக்ஸை பொறுத்த வரையும் அது ஆல்மோஸ்ட் 1000 years வந்து வாழ்ந்துச்சு. அது ஏன்னா அவரோட பார்சல் தங்கை யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு டீப் ஸ்லீப் ங்கிற ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பார். அதாவது அந்த பேசிலிக்ஸை ஒரு டீப் ஸ்லீப்பில் தூங்க வச்சுருப்பார். அதனால வந்து அதோட ஏஜிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும். அதனால் அதால் இன்னும் 2000 years வரையும் கூட அதால் வாழ முடிஞ்சிருக்கும். அதோட பேசிலிக்ஸோட வீக்னஸை பொறுத்த வரையும் அதோட வீக்னஸ் எதுனா சேவை கூறது தான் அதோட வீக்னஸ். அதாவது ஒரு ரோஸ்டர் வந்து க்ரோவிங் பண்ணுறது தான் அதோட வீக்னஸ். இந்த பேசிலிக்ஸ் வந்து எப்பயுமே வந்து முதுகெலும்பு இல்லாத கிரியேச்சர்ஸை தான் வந்து சாப்பிடும். மேக்ஸிமம் ராட்ஸ் இல்லைன்னா எலிகளை தான் வந்து அதிகமாக சாப்பிடும். இந்த பேசிலிக்ஸில் வந்து மேல் பேசிலிக்ஸையும் வந்து ஃபீமேல் பேசிலிக்ஸையும் வந்து எப்படி வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கலான்னா, மேல் பேசிலிக்ஸுக்கு வந்து அதோட தலைக்கு மேலே வந்து ஒரு பிங்க் கலர் ஃபெதர்ஸ் இருக்கும். இதே ஃபீமேல் பேசிலிக்ஸுக்கு வந்து அதோட தலைக்கு மேலே எந்த ஃபெதர்ஸுமே இருக்காது. இந்த பேசிலிக்ஸோட கண்ணை பார்க்குறவங்க வந்து சடன் டெத் ஆயிடுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இதை வந்து வேறு ஏதாச்சும் மீடியேட்டர் வழியாக பார்த்தா அவங்க ஸ்டாச்சு ஆயிடுவாங்க. ஆனால் மார்னிங் மித்தலோட கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஒரு ரவுண்ட் ஸ்பெக்ஸை போட்டிருப்பா. இருந்தாலும் வந்து அவள் பேசிலிக்ஸோட ஐஸ் பார்க்கும்போது அவள் இறந்துருவா. பேசிலிக்ஸோட வினத்தை வந்து ஃபீனிக்ஸோட டியர்ஸால் மட்டும்தான் டிஃப்யூஸ் பண்ண முடியும். ஃபீனிக்ஸ் வந்து ஒரு இம்மோர்ட்டல், பேசிலிக்ஸ் வந்து ஒரு மோர்ட்டல். அதனால் வந்து ஃபீனிக்ஸ்
பேசிலிக்ஸோட ஐஸை பார்த்தா ஃபீனிக்ஸ்க்கு வந்து எதுவுமே ஆகாது. இப்போ சப்போஸ் பேசிலிக்ஸோட ஐ வந்து டேமேஜ் ஆயிடுச்சுனாலோ இல்லை அதோட கண் வந்து பிளைண்ட் ஆயிடுச்சுனாலோ அதோட கண்ணை யார் பார்த்தாலுமே வந்து அவங்க சாக மாட்டாங்க, ஸ்டாச்சுவாங்க ஆக மாட்டாங்க. 1992 வந்து காயில் கிரீமே வந்து அவனோட கேமரா மூலியமாக வந்து பேசிலிக்ஸோட கண்ணை பார்த்ததுனால அவன் ஸ்டாச்சு ஆயிட்டான், சாகலை. அந்த கேமராவோட காயிலே வந்து உருகி மெல்ட் ஆயிடுச்சு பேசிலிக்ஸோட கண்ணை பார்த்து. ஜஸ்டின் ஃபிலிச் வந்து சர் நிக்கோலஸ் எட்லஸ் நிக்கோலஸோடங்கிற கோஸ்ட்டு பின்னாடி இருந்து பார்த்ததுனால அந்த ரிஃப்ளெக்ஷன்லேருந்து அவனும் ஸ்டாச்சு ஆயிட்டான், சாகலை. சர் ஹெட்லஸ் நிக்கோலஸ் வந்து பேசிலிக்ஸை பார்த்ததுனால அவருக்கு எதுவும் ஆகலை, ஏன்னா வந்து அவர் ஒரு கோஸ்ட், அவர் ஏற்கனவே இறந்துட்டார், அதனால வந்து அவர் ஒரு ஸ்டாச்சுவாக தான் இருந்தார். ஹெர்மானி வந்து அவங்க கையில் இருந்த ஒரு ஹேண்ட் மிரல் மூலியமாக பார்த்ததுனால அவங்களும் சாகலை, ஒரு ஸ்டாச்சு ஆகிட்டாங்க. மிஸ்டர் நாரிஸ் வந்து கீழே இருந்த தண்ணி மூலியமாக வந்து பேசிலிக்ஸோட ஐஸை பார்த்ததுனால அவங்களும் ஸ்டாச்சு ஆகிட்டாங்க. பேசிலிக்ஸ் வந்து சாம்பர் ஆஃப் சீக்கிரட்லேருந்து மற்றவங்களை எல்லாத்தையும் கொள்றதுக்கோசரம் ஹாக்வட்ஸில் இருக்கிற பைப்லைன்ஸை தான் வந்து யூஸ் பண்ணாச்சு. பேசிக்ஸோட வெனம் வந்து ரொம்ப பவர்ஃபுல், அதை வந்து டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு ஃபீனிக்ஸோட டேஸ் இருக்கணும்னு தான் சொல்லியிருந்தேன். பேசிலிக்ஸ் இறந்ததுக்கப்புறமும் அதோட வெனம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பேசிலிக்ஸோட வெனம் ஒரு மனுஷனை வந்து சில நிமிஷத்தில் வந்து கொன்றும். பேசிலிக்ஸ் இறந்ததுக்கப்புறமும் அதோட விஷம் 5-10 வருஷம் வரையும் அப்படியே இருக்கும். அதோட விஷம் எதுலையாச்சும் பட்டுருச்சுன்னா அது ரொம்ப வருஷம் வரையும் அப்படியே இருக்கும். ஹாக்ரஷை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு பேசிலிக்ஸோட விஷம் மட்டும்தான் ஒரே இது. ஹாரி பாட்டர் வந்து 1992 வந்து ஹாக்வட்ஸில் வந்து சாம்பர் ஆஃப் சீக்ரெட்டில் வந்து த கிரிஃபிண்டோர் ஸ்வார்ட் எடுத்து வந்து பேசிலிக்ஸை கொன்றுவார். அப்போ அதில் வந்து பேசிலிக்ஸோட வெனம் பட்டுரும். அதனால தான் வந்து கிரிஃபிண்டோர் ஸ்வார்டை வச்சுட்டு 2-3 ஹாக்ரஷை வந்து ஹாரி வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். அப்புறமேட்டு ரான் வந்து இறந்து போன பேசிலிக்ஸ் ஹெல்கா அப்பல்ஃபோட கப்பான வாடமோட்டோட லாஸ்ட் ஹாக்ரஷையும் வந்து உடச்சிடுவார். இந்த இதை தொடர்றதுனால வந்து அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது, ஏன்னா அது அவ்வளோ பாய்சனஸாக இல்லை, ஏன்னா தொடர்றதுனால வந்து அந்த பாய்சன் வந்து அவங்க மேலே ஸ்ப்ரெட் ஆகலை. ஹாரி கொன்னதுக்கப்புறமும் இப்போ வரையும் 2020 வரையுமே வந்து ஹாக்வட்ஸில் சாம்பர் ஆஃப் சீக்ரெட்டில் அந்த பேசிலிக்ஸோட பாடி வந்து அப்படியே தான் இருக்குது. ஆனால் அது அப்போ வந்து ஹாரி கொல்லும்போது அது 50 அடி இருந்துச்சு, இப்போ அது வெறும் 20 அடி தான் இருக்குது. அது நாளாக ஆக அந்த பேசிலிக்ஸோட பாடி வந்து சுருங்கிக்கிட்டே வருது. இந்த பேசிலிக்ஸை வந்து கிங்ஸ் ஆஃப் சர்வன்ட்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பேசிலிக்ஸை பற்றி நிறையா தெரிஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பாடுறச்சா இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென், ஷைனிங் ஆஃப் சுதர்ஷன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.